என்னும் நாமம். சைராம் ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீ யாரிடமும் பகிராமல் உன் மனதுக்குள்ளேயே பூட்டி வைத்துள்ள உன் ஆசைகளையும் கனவுகளையும் நான் கூறவா? இறுதி வரை கேள். இவையெல்லாம் சரியென்று நீ நினைத்தால் இந்த வார்த்தைகள் உனக்காகவே, உன் கனவுகள் நிறைவேறிவிட்டதாக மகிழ்ந்துக்கொள். ஆரம்பத்தில் எல்லாம் அழகாகத்தான் நடந்தது. நீ நினைத்ததெல்லாம் நடக்கவும் துவங்கியது. சிறிது காலம் சந்தோஷத்தின் சிறகுகளை விரித்து பறந்து கொண்டும் இருந்தாய். நீ எதிர்பாராத நேரத்தில் நினைத்து பார்க்க முடியாத பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தலை தூக்க ஆரம்பித்தன. முதலில் உனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏன் இப்படி நடக்கின்றது என்று குழம்பிக்கொண்டே இருந்தாய், வேடிக்கை பார்த்து கொண்டும் இருந்தாய். சிறிது நாட்கள் என்ன நடக்கின்றது என்றே புரியாமல் விழித்து கொண்டிருந்தாய். பிரச்சனைகளின் தீவிரம் உனக்கு புரியும் முன் எல்லாம் கைமீறி விட்டிருந்தது. முட்டி மோதினாய், போராடி பார்த்தாய். சிக்கல்கள் அதிகமானதே தவிர ஒரு துளியும் குறையவில்லை. இறுதியாக, சாயப்பா, என்னை புரிந்து கொள்ள எவரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை காப்பாற்றி கொடு என்று என் பாதங்களில் சரணாகதி அடைந்துவிட்டாய். இன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானே கதி என்று என் நாமத்தையே ஜபித்து கொண்டு இருக்கிறாய். ஏதேனும் அற்புதம் நிகழ்ந்து விடாதா, ஏதேனும் அதிசயம் நடந்து விடாதா என்று ஏக்கமாக காத்து கொண்டிருக்கிறாய். உன் மனதில் பூட்டி வைத்து காத்து கொண்டிருக்கும் ஆசைகளும் கனவுகளும் பெரிதாக ஒன்றுமில்லை. எதையும் இழந்துவிடக் கூடாது என்கிற பயமும், இழந்து விட்டதை மீட்டுவிட வேண்டும் என்ற எண்ணமும் தான் இருக்கிறது. நீண்ட காலமாக ஏங்கி காத்து கொண்டிருப்பதை என் கரங்களில் சேர்த்துவிடு சாயப்பா என்றுதானே தினம் தினம் என்னிடம் மன்றாடி கொண்டிருக்கிறாய். உன் கரங்களை நிறைக்கும் ஊதியம் வேண்டும், நீ அண்டி இருக்க ஒரு சொந்த இடம் வேண்டும், கடன்கள் இல்லா செல்வ நிலை வேண்டும், மனம் விரும்பும் மனவாழ்வு உன் வாழ்வில் மனம் சேர்க்க வேண்டும், நோய் நொடி இல்லா ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்வை நிறைவாக பெற வேண்டும். என் பிள்ளையின் அதிகபட்ச ஆசைகளே இவ்வளவுதான். ஆசைகள் பேராசை இல்லை, நியாயமான ஆசைகளே. நியாயமான ஆசைகளை குறையில்லாமல் நிறைவேற்றி தருவேன் என்று உன் சாயப்பா உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் அல்லவா? மாறும், எல்லாம் மாறும். உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்துள்ளாய். என்னை நம்பி வந்த உன்னை கைவிட மாட்டேன். நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுகிறேன். உன் நம்பிக்கை வீணாகாது. இப்பொழுது நான் கூறியதுதான் உன் வாழ்க்கை என்றால், இதுதான் உன் கனவுகளும் ஆசைகளும் என்றால், எழுதி வைத்துக்கள் கண்மணி, கூடிய விரைவில் உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். உனது நியாயமான கனவுகளும் ஆசைகளும் நிஜமாக போகிறது. ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். இதற்கு மேல் உனக்கு புரிய வைக்க ஒன்றுமில்லை. நடத்தியதும் நானே, நடத்தப் போவதும் நானே, நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாக இருக்கச் செய்வதும் நானே. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சைராம் ஜெய் சைராம். பாபா என்னும் நாமம்.